கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசிர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 67:7. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் நிலைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறோம். யார் எங்களை ஆசீர்வதிப்பார்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அதே ஆறாம் வசனம் சொல்கிறது, தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தர் நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை தருவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை உங்களுக்கு தந்து உங்களை வர்த்திக்க பண்ணி உங்களை பெருக பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவெளியிலே நாம் ஜெப நிலையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தேவனாக எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை நாம் தொடர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்திலிருந்து நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.